ஃப்ரம் தி பிகினிங் தலைவர் வந்து என்றைக்கு முதலமைச்சராக ஆனாரோ அதற்கு முன்பும் சரி நாடாளுமன்ற கால தேர்தல் நடந்த காலத்திலும் சரி அவர் வந்து ஒரே ரீதியாகத்தான் பேசுகிறார் மதச்சார்பின்மையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் மதக்கலவரங்கள் வரக்கூடாது இந்து முஸ்லீம் அல்லது எந்த மத சாதவாத சக்தியும் இங்கே இடம் இருக்கக்கூடாது இரண்டாவது சமூக நீதியை காக்க காப்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது அந்த சமூக நீதிக்கு இந்தியா முழுவதும் சென்று ஆதரவை தேடுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கிறார் அதே போல கூட்டணி கட்சிகளில் மூன்று வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லி அந்த கூட்டணி இன்று வரை அதே நெருக்கமாக அதே ஒரு ஐக்கியமாக அந்த கூட்டணி இருக்கிறது எங்களுக்குள் சிறு கசப்பு உணர்வு கூட இல்லை எந்த ஒரு விதமான ஒரு சின்ன பிளவு கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் கடந்த கால ஆட்சிகளை விவசாயிகள் என்று தொழிலாளர்கள் என்றெல்லாம் போராடினார்கள் இப்பொழுது யாருமே எங்களுக்கு எதிராக எந்த சத்தத்தையும் போடவில்லை இது வந்து திராவிட மாடல் ஆட்சி தந்த எங்களுடைய முதலமைச்சருடைய கொள்கையினுடைய வெற்றி என்று தான் நான் சொல்வேன் சொல்லுவேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இதை நேற்று ஏதோ ராகுல் காந்தி இந்த நேருனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே புதிதாக இந்த கருத்தை சொல்வதைப் போலவும் அதற்காக இவர்கள் இந்த வாதத்தை பேசிக்கொண்டிருப்பதும் சொல்லவில்லை எங்கள் கொள்கையை ஆரம்பத்திலிருந்து உறுதியாக இருந்து வாதரிக்கிறவர் எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள் என்ன சொன்ன மதச்சார்பின்மை குறித்து முதலமைச்சர் பேசுகிறார் நீங்களும் அது குறித்து சொல்றீங்க ஆனா ராகுல் இது குறித்து அவர் சமீபத்துல பேசினது தொலைக்காட்சிகளில் அவர் ஆங்கில தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாதங்கள் இந்து முஸ்லீம் அப்படியான ஒரு மதவாத சக்திகள் இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நான் போய் களத்தில் பார்க்கும் பொழுது இல்லை இரண்டு பேரும் வந்து சகோதரர்களாக இருக்கிறார்கள் ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்குது ஆனால் இப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த மதச்சார்பின்மை இயல்பாகவே இங்கே இருக்குது தானே இப்போ முதலமைச்சர் சொல்லக்கூடிய நேரு காந்தி மீண்டும் தேவைப்படுகிறார்கள் அவர் நேருவுடைய பேரங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு ராகுல் காந்தி அப்படின்னு எந்த புள்ளியில் சொல்கிறார் ஆமாம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த தந்தை பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி கடவுள் மறுப்பு கொள்கை என்பது தனி அதில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு வந்து இடையூறு ஏற்படுகிறது என்று நிலை வருகிற போது அண்ணாவும் தந்தை பெரியாரும் போராட்டத்தை நடத்தப்போகிறோம் என்று சொல்கிற போது நேரு அவர்கள் என்ன செய்தார் உடனடியாக முதல் அரசியல் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் தமிழ்நாட்டுக்காகத்தான் தந்தை பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து பேசிய போது எடுத்து சொல்லி கொண்டு வந்தார்கள் ஆக எங்கள் கொள்கை அந்த காலத்திலிருந்து சமூக நீதிக்காக இருக்கிற கொள்கையை இன்றைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பின்பற்றுகிறதற்கு இது உதாரணம் தான் சொல்கிறார் இன்றைக்கும் அண்ணா தேவைப்படுகிறார் இன்றைக்கும் கலைஞர் தேவைப்படுகிறார் இன்றைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார் என்று அவர் சொல்கிறார் அதை நம்மளால ஒரு மொழி ஒரு நாடு அப்படின்னு பேசி பேசும் பொழுது அதற்கு எதிரா இருந்தவர் நேரு காங்கிரஸ் கொள்கைகளையும் தாண்டி எல்லாரையும் ஒருங்கிணைத்தவர் அரவணைத்தவர் நேருன்னு அவர் குறிப்பிடுறாரு ஆனா என்ன கேள்வினா கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தமிழ்நாட்டில் இந்த மண்ணுடைய தமிழ் நிலத்துடைய அரசியல் பார்வை வேறையாக இருக்குது ஆனால் இந்தியா முழுவதுமான பார்வை வேறையாக இருக்கும் பொழுது அங்கே தேர்தலும் கணக்கில் கொள்ளப்படும் அப்படிங்கும் பொழுது காங்கிரஸ்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சவாலுக்கு ராகுலுடைய இந்த பயணம் எந்த அளவிற்கு உதவும்னு பார்த்து நிச்சயமாக வெற்றியை தரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே பாரதிய ஜனதா கட்சி இரண்டே இரண்டு தேர்தல் இரண்டே இரண்டு சீட்டுகளை தான் வைத்திருந்தார்கள் எல்கே அத்வானி அன்றைக்கு மிகப்பெரிய ரத யாத்திரையை நடத்துகிறார் அதற்கு உத்தரப்பிரதேசத்திலே தடை விதிக்கப்படுகிறது பீகாரிலே தடை விதிக்கப்படுகிறது பலர் கைது செய்யப்படுகிறார்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறது மதத்தை தூண்டிவிட்டு அந்த மதத்தின் மூலமாக ராமர் பெயரை சொல்லித்தான் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை யாத்திரையை செய்த காரணத்தினால் அவர்கள் அடுத்த இரண்டை இரட்டை இலக்கத்தை படுகிறார்கள் அப்படி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார்கள் வாஜ்பாய் தலைமையிலே ஆக அவர்களால் முடிகிறபோது மதச்சார்பின்மை இல்லை என்று சொல்லி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் மதச்சார்பின்மையை நம்புகிறவர்கள் இருக்கிற போது ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார் நடைமுறை நிலத்தில் நான் போகிற போது இந்திய ம மக்களிடத்திலே இந்து முஸ்லீம் என்கிற வேறுபாடை என்னால் காண முடியவில்லை என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிற போது ஏன் பிஜேபியால் பெற்ற வெற்றி மதச்சார்பு கொண்ட அந்த கட்சியால் பெற்ற வெற்றி ஏன் காங்கிரஸால் பெற முடியாது